சரிங்களா ஒரு மாத்திரையிலே ஓசை ஒலிக்கிறது இங்கே ஓசை கூர்கவில்லை சரிங்களா ஆக புத்திரவரமானது தனித்துறை அடுத்து வராது சரிங்களா அப்போ எப்படி வரும் அப்படினா தனி நெடிலே அடுத்து வரும் சரிங்களா இது உதாரணத்து பாருங்க நாடு காசு பாகு இப்பதில பாருங்க இங்கே வரக்கூடிய குற்றியலுக்கு எத்தனை மாத்திரை அரை மாத்திரை சரிங்களா அப்ப இதற்கு பெயர் தான் குற்றியல் உரம் தனி பொருள் அடுத்து குற்றியல் உரம் வராது சரிங்களா அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஆறு எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்களோடு உகரமானது வந்தால் அது குற்றியல் உரமா இல்லையா என்றால் அது குற்றியல் உரம் கிடையாது சரிங்களா இப்போ வள்ளி எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்களை தவிர்த்து எது வரும் மெல்லினம் இருக்கு இல்லையா ஞஞ்சன நமன மெல்லினம் எரள வழள இடையினம் அப்ப அந்த ஞஞ்சன நமன மெல்லினம் எரள வழள இடையினம் என்ற ஆறு ஆறு பன்னிரண்டு எழுத்துக்களோடு வரக்கூடிய உகரம் இருக்கு என்னவென்று பெயர் முற்றியல் உரம் என்று பெயர் என்னவென்று பெயர் முற்றியல் உரம் என்று பெயர் நாம் அதை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ இங்கே குற்றியல் உரத்திற்கு என்ன வரைமுறை என்றால் தனித்துறை அடுத்து வரக்கூடிய உகரம் குற்றியல் உரம் கிடையாது அதனால ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அப்போ தனி நெடிலை அடுத்தும் சரிங்களா இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் கொண்ட எழுத்துக்களுக்கு அடுத்தும் சரிங்களா வரக்கூடிய உரம் தான் குற்றியல் உரம் சரிங்களா அதே போல இந்த ஆறு எழுத்துக்களை தவிர்த்து மற்ற எழுத்துக்களோடு வரக்கூடிய உபரத்திற்கு குற்றியல் உரம் எழுத்து கிடையாது வரைமுறை இல்லை அப்போ குசுடு துப்புரை என்ற ஆறு எழுத்துக்களுக்கு மட்டும்தான் குற்றியல் உரம் என்று பெயர் சரிங்களா இப்ப பாருங்க பாக்கு பாக்கு சுண்ணாம்பு இப்ப இங்க பாருங்க எத்தனை இருக்கு மூணு இருக்கு இல்லையா இறுதி எழுத்து எழுத்து குட்டி ஒரு எழுத்து அதே போல பாருங்க இறுதி எழுத்து எழுத்து குட்டியில ஒரு எழுத்து அப்போ இங்க வரக்கூடிய உரத்திற்கு தான் என்னவென்று பெயர் குற்றியல் உரம் என்று பெயர் சரிங்களா அப்போ குற்றியல் உரம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு என்ன பதில் எழுதணும் குறுகிய ஓசையுடைய உகரம் மூர் என்ற எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரையில் இருந்து அரை மாத்திரையாக குறுகி ஒலிப்பது குற்றியல் உரம் என்று பெயர் சரிங்களா அதுக்கு என்ன வரைமுறை என்றால் குற்றியல் உரமானது தனித்துறை அடுத்து வராது இது போல பசு நடு இடு இடு இல்லையா அப்ப இது போல தனித்துறை அடுத்து வரக்கூடிய உரத்திற்கு குற்றியல் உரம் வரைமுறை இல்லை சரிங்களா அப்ப இதெல்லாம் குற்றியல் உரம் கிடையாது எப்படி வரும் என்றால் தனி நெடிலை அடுத்து வரும் இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களில் இறுதி எழுத்தாக வரும் சரிங்களா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இதை நீங்க ஞாபகம் வைத்துக் கொண்டால் இதை நம்ம அறிந்து கொள்ளலாம் குற்றியல் உரத்தை அறிந்து கொள்ளலாம் சரிங்களா அப்போ நாம மூணே மூணு செய்தி ஞாபகம் வச்சுனா போறோம் எந்தெந்த எழுத்து கூட உகரமானது ஓசை புரியும் குசுடு துப்புரி என்ற ஆறு எழுத்துக்களோடு மட்டும்தான் ஊ என்ற எழுத்து ஓசை குறையும் ஒன்னு இரண்டாவது தனித்துறை அடுத்து குற்றியல் உரம் வராது எவ்வாறு வரும் தனி நெடிலை அடுத்து வரும் அதே போல இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் கொண்ட எழுத்துக்களுக்கு இறுதி எழுத்தாக குற்றியல் உரம் வரும் சரிங்களா இதை பற்றி முடிஞ்சீங்க அடுத்தது நாம அதனுடைய வகைகளை பற்றி பார்க்கும்போது இன்னும் விரிவா செய்திகள் நாம பார்க்கலாம் குற்றியல் உரம் ஆறு வகைப்படும் சரிங்களா அதை பற்றி நாம் பார்க்கும்போது இன்னும் விரிவா செய்திகளை பார்க்கலாம் அதே போல முற்றியல் உரம் பற்றி நாம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி